Taste the Daily. பள்ளிகளில் காலாண்டு தேர்வு விடுமுறை எதிரொலியாக மதுரையில் நேரடி ஆதார் சேவை மையத்தில் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு எடுப்பதற்கும் புதிய தகவல்களை அப்டேட் செய்வதற்கும் கடும் வெயிலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வரும் நிலையில் கூடுதல் ஆதார் மையங்களை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். தற்போது கொடுத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த கூடுதல் ஆதார் மையங்களை அமைக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள், அது தொடர்பான ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். நிச்சயமாக பிரியங்கா, அதாவது அனைத்து அரசு துறைகளில் பெறப்படும் ஆவணங்களில் ஒன்றான ஆதார் கார்டுகளில் கட்டணமின்றி அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை டிசம்பர் 14 வரை நீடித்து ஆதார் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தேர்வு விடுமுறை காலம் என்பதால் ஆதார் கார்டுகள் கட்டணமின்றி அப்டேட் செய்வதற்கும் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டுகளை எடுப்பதற்கும் ஏராளமான பொதுமக்கள் அரசு இ சேவை மையங்களுக்கு செல்லும் போது இ சேவை மையங்களில் ஆதார் எடுப்பதற்கான இணையதளம் மந்தமாக இருப்பதன் காரணமாகவும் மதுரை மாவட்டத்தில் குழந்தைகளுக்கான ஆதார் எடுப்பதற்கு குறைந்த எண்ணிக்கையிலான இ சேவை மட்டுமே உள்ள நிலையில் மதுரை கே நகர் பகுதியில் உள்ள ஆதார் ஆணையத்தின் கீழ் செயல்படும் நேரடி ஆதார் மையத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் காலை முதல் வருகை தந்திருந்திருந்தார்கள். காலை 9 முதல் மதுரை கே நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதார் மையத்திற்கு வருகை தர தொடங்கிய நிலையில் 500 மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்ததால் சாலை முழுவதும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். மேலும் ஏராளமான தாய்மார்கள் குழந்தைகளோடு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மேலும் ஆதார் மையத்துக்குள் ஏசி உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யும் நிலையிலும் மக்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் நெருக்கடி ஏற்பட்டது. மேலும் சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுடன் வந்த தாய்மார்கள், முதியவர்கள் என அனைவரும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். இதேபோல் அருகில் உள்ள உணவகங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் பொதுமக்கள் மறித்து வரிசை நின்றதன் காரணமாக உணவக ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் நிலை ஏற்பட்டது. மதுரை மாவட்ட அரசு அலுவலகங்களில் உள்ள இ சேவை மையங்களில் குழந்தைகளுக்கான ஆதார் மையங்களை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.